தலைமறைவாகி இருந்த அமைச்சர் மணிகண்டனை நேத்து காவல்துறையினர்கள் கைது செஞ்சிருக்காங்க. நடிகை சாந்தினிய திருமணம் செய்து கொள்வதா கூறி முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவங்க கூட நெருங்கி பழகி வந்திருக்காரு. இதனால அந்த நடிகை கருவுற்ற நிலையில தொடர்ந்து 3 முறை சட்டவிரோதமான முறையில கட்டாய கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. அமைச்சருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில கட்சி கூட்டங்களுக்கு செல்லும் போது சாந்தினியை தான் தன்னுடைய மனைவி என்றும் எல்லோரிடமும் அறிமுகம் செஞ்சிருக்காரு. இந்த நிலையில நடிகை அமைச்சரை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியதால உன்னுடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவேன் அப்படின்னு மணிகண்டன் மிரட்டியிருக்காரு. இதனால அதிர்ச்சி அடைந்த சாந்தினி அடையார் காவல் நிலையத்துல புகார் அளிச்சாங்க. இதன் அடிப்படையில காவல்துறையினர்கள் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து தலைமறைவாகி இருந்த மணிகண்டனை அடையார் மகளிர் காவல்துறையினர்கள் தனிப்படை அமைச்சு தேடி வந்தாங்க. இந்த நிலையில காவல்துறையினர் பெங்களூர்ல இருக்கிற ரகசிய இடத்துல இவரை கைது செஞ்சிருக்காங்க. நேத்து காலையில மணிகண்டனை கைது செஞ்சு காவல்துறையினர்கள் தீவிரமா விசாரணை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ மணிகண்டன் முக்கியமா காவல்துறையினர்களிடம் இருந்து பல இடத்துக்கு ஓடி மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் கடைசியா பெங்களூர் கிட்ட போய் மறைஞ்சிருக்கிறப்போ அவருடைய செல்போனுக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. சோ அந்த கால் மூலமா சைபர் கிரைம் இவர் இருக்கிற இடத்தை ட்ரேஸ் பண்ணி போய் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த நிகழ்வு இப்ப சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.